ஹாய் ஹலோ, வெல்கம் பேக். திஸ் இஸ் மை சேனல் ஹவு டு. இன்றைக்கான வீடியோ பார்க்கும் போது நம்ம சேனலில் வந்து ரெண்டு நியூஸ் அப்புறம் ஒரு அப்டேட் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போட்ட பப்ஜி வீடியோ வந்து 1000 வியூஸ் வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, நம்ம வீடியோவில் லாஸ்ட்டாக போட்ட பிக் பாஸ் ஐபிஎல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 500 வியூஸை வந்து ரீச் பண்ணிவிட்டு, இன்னும் மேபி 4 டேஸில் வந்து இன்னும் 1000 வியூஸை வந்து ரீச் பண்ணிடும். ஸோ அது வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கிவ் அவே வந்து கொடுக்குறதா வந்து அதில் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து நாம் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சேனலில் வந்து இனிமேல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து 1K வியூஸை வந்து தாண்டும் போது நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து நாங்கள் லாஸ்ட் வீடியோலேயே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த கமெண்ட் பார்க்கலன்னா அந்த வீடியோவில் இருக்கு, கீழே போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கிவ்அவே என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி அதை வின் பண்ணுறது அதை பற்றியும் பார்த்துருவோம். ஸோ கிவ்அவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ எந்த நெட்ஒர்க் யூஸராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கான 1 மந்த் அன்லிமிட்டட் பேக் வந்து நாங்கள் உங்களுக்காக ரீசார்ஜ் பண்ணி விடுவோம். அது வந்து எல்லாருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது, ரேண்டமாக ஒருத்தரை பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து பிக் பண்ணுறது எதுலன்னா கீழே இருக்க கமெண்ட் பண்ணியிருக்கவங்கள வச்சு தான் பிக் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட்டாக கொடுத்த அந்த பிக் பாஸ் ஐபிஎல் வீடியோட லிங்க் வந்து மேலே ஐபட்டனுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து கொடுத்துக்கணும். கீழே கமெண்ட்டில் பற்றி இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே நீங்கள் கொடுத்துக்கணும். அது இல்லாமல் அதோட நீங்கள் இந்த கிவ்அவே வந்து வேணுமா இல்லை வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது பண்ணது மட்டும் இல்லாமல் கீழே இப்போ டிஸ்பிளே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு அந்த பிக் பாஸ் ஐபிஎல் வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட நேம், நீங்கள் எந்த நெட்ஒர்க்கோட யூஸர், அப்புறம் எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அந்த கிவ்அவே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த நம்பரை நீங்கள் வந்து அதில் கீழே கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேண்டமாக பிக் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ப்ரைஸை கொடுப்போம். ஸோ அந்த பிக் பண்ணி ப்ரைஸை கொடுக்குறது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் அதை அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இந்த ஒரு குட் நியூஸோட இன்றைக்கான வீடியோ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் போர்டு அனிமேஷன் வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக மொபைல்லே வந்து எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறது மட்டும் ஒரு டெமோ வீடியோ ஒன்று வந்து பார்த்துட்டு வந்துங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சேனல். நம்ம இப்போ ஒரு புது யூடியூப் சேனல் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ப்ரோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமான நாலேஜஸ் எல்லாம் நிறைய நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக அதிகமான நம்ம ஜிகே பற்றின நிறைய இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபினான்ஷியல் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம். எவ்ரி வீக் பார்த்திங்கனா ஒரு வீடியோ நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்தை பற்றின ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரூல்ஸை பற்றியெல்லாம் நிறைய நம்ம கொடுப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனான ஸ்டோரிஸ் நிறைய நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ப வேண்டிய உண்மைகளை நம்ம கூடாத மூட நம்பிக்கைகளை பற்றின வீடியோகள் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய என்ன சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிக்கிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப்பை பற்றின ஒரு சின்ன ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதை மாதிரி தான் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த ஆப்பை வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ தான், ஆனால் மற்ற இது வரைக்கும் வந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோ ஸ்கிரைப்னு ஒரு சாஃப்ட்வேர், அதை வந்து நம்ம பெய்ட் வெர்ஷனில் தான் வந்து நம்ம வாங்க முடியும். இது அதை வந்து நம்ம மொபைலில் அதே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பெய்ட் வெர்ஷன் வாட்டர் மார்க் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரீ தான் நமக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரி, எக்கச்சக்கமான நாலேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி ஆடியோ மட்டும் கொடுத்து வீடியோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் போர்டு அனிமேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணவும் செய்யலாம். இதை மாதிரி எக்கச்சக்கமான சேனல் வந்து நம்ம யூடியூப்லேயே நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, வீடியோலாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்க்ரீன் ரெக்கார்டில் கொடுக்குறேன், உள்ள போய் பார்க்கலாம். ஆப்போட இன்டர்வியூஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நமக்கு இதில் வந்து ப்ராஜெக்ட், மூவி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராஜெக்ட்டுங்கிறது நம்ம பாதியிலே நம்ம சேவ் பண்ணி அந்த மாதிரி வெளியேற்று வரலாம். மூவிங்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து வெளியெடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புது வீடியோ வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னா, ப்ராஜெக்டில் போய்ட்டு கீழே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட் டைட்டில் வந்து ஏதாவது ஒரு நம்ம டைட்டில் வந்து கொடுத்துடணும். கீழே வந்து யூடியூபி வந்து அதை தான் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும், ஆல்ரெடி அதான் டிஃபால்ட்டில் இருக்கும், அதே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம டெம்ப்ளேட்டு. டெம்ப்ளேட் இப்படி ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து அப்படியே பாதியிலே நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்துக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணாமலே வந்துடலாம். ஸோ பாதி பாதி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரிவியூ பார்க்கறதுக்காக. எமோஜிஸ் வந்து நம்ம இந்த மாதிரி உள்ள போய் எமோஜிஸ் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் வேணுமோங்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கேரக்டர்லாம் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து உள்ள
இமேஜஸ் வச்சுருந்தாலும் இமேஜஸை கூட இதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். எல்லா இதை வச்சோன்னா அதுக்கு மேலே வந்து மேலே செட்டிங்ஸ் படம் வந்து கிளிக் பண்ணும். அதை கிளிக் பண்ணால் இப்போ ஸ்க்ரீனில் தர மாதிரி இந்த இது ஓப்பன் ஆகும். இது மூலமா டியூரேஷனு அதை டெலிட் பண்ணுறது ஸ்பீட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாய்ஸ் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ ஸ்பீடையும் கொண்டு வந்துடலாம். ஸோ இது நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி தீமை கூட மொத்தமாக மாற்ற முடியும். நம்மளால் பேக்ரவுண்ட் தீம் மாற்றிக்கலாம். ஸோ ஆடியோவில் வந்து கீழே நம்ம ஆடியோ ட்ராக் ஆல்ரெடி வச்சுருந்தா அந்த கீழே இருக்க ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆடியோ கொடுக்கணும்னு நினச்சா இந்த ஆப்ஷன் வச்சு ஆடியோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி ஹேண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஹேண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணுறது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வந்து கீழே அதில் ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ப்ரிவியூவில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை வந்து ஆட் பண்ணுறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஆர்டர் வைஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை நம்ம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம். எந்த ஒரு வாட்டர் மார்க் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி வந்து உங்களுக்கு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிவ்அவே வின்னர் யார் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். வேறு இந்த வீடியோக்கான என்ன கிவ்அவேங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம்.